ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது டாஸ்மாக் பரிதாபங்கள் நேற்று ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் மது விற்பனையோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 180 கோடி அம்முக்கு டும்புக்கு டபுக்கு டபுகா இந்த உலகத்திலேயே டாஸ்மாக் திறந்ததுக்கு பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்து கொண்டாடுற ஒரே ஊருக்காரங்க நம்ம ஊருக்காரங்க தாயா நீங்களே பாரு எப்பவுமே தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கும் ஒரு இனப்பெரியாத ஒரு பந்தம் இருக்கும் போல இருக்கு. இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், அங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் கம்மியாக இருக்கு, அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அன்பாக சொல்றாங்க பாருங்க. டாஸ்மாக் ஓப்பன் அப்படின்னு சொன்ன உடனேயே இணையதளத்தில் வைரலான புகைப்படங்கள் எல்லாம் இதுதாங்க. இது பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. அதே போல் இந்த டாஸ்மாக் ஓப்பன் பண்ண உடனே சில ஒரு துன்பரகமான விஷயங்கள், மனசை கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஐயா வணக்கம், நீங்கள் எடப்பாடி ஆட்சியை விரும்புகிறீங்களா? ஐயா இருங்க, இந்த எடப்பாடி ஆட்சியை விரும்புகிறீங்களா? நல்லா விரும்புகிறேன் சார். கடைசியாக வந்து இந்த லாக்டவுனில் சில தளர்வுகள்லாம் வந்து இந்த தமிழக அரசு பண்ணியிருக்கு. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க அதிகம் பேர் வந்து தினமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதோட அட்டவணை தான் இது. நேற்றோட நிலவரப்படி இணையங்களை வீடியோலாம் பார்த்தீங்களா? அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் சரி கொரோனாவின் தீவிரம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரே தெருவில் 19 பேருக்கு 40 பேருக்கு வந்த நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஆகவே வந்து உங்கள் தெருவில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இடத்த விட்டு எப்படியாவது நீங்கள் வெளியேற விரும்பணும், ஓகேங்களா? எப்படியாவது நீங்கள் வெளியே வந்து தான் நல்லது. அதே போல் நீங்கள் காய்கறி வாங்கும்போது சரி, இல்லை வேறங்காச்சும் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு உடனே குளிச்சிருங்க, சேஃபாக இருங்க. ஏன்னா கொரோனாங்கிறது வந்து எப்படி எந்த ரூபத்தில் பரவும்னு தெரியாது. அதே போல் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.